நாட்டின் தொன்மையான நாகரிகத்தின் அடித்தளமாக பன்முகத்தன்மை வாய்ந்த மாநில மொழிகள் திகழ்வதாக குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு கூறியிருக்கிறார் உலக தாய்மொழி தினத்தை முன்னிட்டு நடைபெற்ற காணொலி காட்சி வாயிலான கருத்தரங்கு ஒன்றில் உரையாற்றிய அவர் தாய்மொழி பயன்பாட்டை அதிகரிக்க வேண்டிய அவசியத்தை எடுத்துரைத்தார் தாய்மொழி குறித்து மக்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் தாய்மொழியை பாதுகாக்கவும் நான்கு நாள் கருத்தரங்கிற்கு மத்திய கல்வி மற்றும் கலாச்சார அமைச்சகம் ஏற்பாடு செய்திருப்பது மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது என்று அவர் குறிப்பிட்டார் கடந்த காலத்திற்கும் நிகழ்காலத்திற்கும் இணைப்பு பாலமாக மொழி உள்ளது என்றும் ஒட்டுமொத்த அறிவு களஞ்சியமாக மொழி திகழ்வதாகவும் அவர் கூறினார் சமூக கலாச்சார அடையாளத்திற்கான ஒரு இணைப்பு பாலமாகவும் தாய்மொழி திகழ்வதால் அதனை போற்றி பாதுகாப்பதும் மேம்படுத்துவதும் இன்றைய தேவை என்று குடியரசு துணைத் தலைவர் குறிப்பிட்டார் துரதிருஷ்டவசமாக இன்று பல பெற்றோர்கள் தங்களது குழந்தைகளை தாய்மொழி அல்லாத வேறு மொழியில் கல்வி கற்க செய்வதோடு வீடுகளிலும் தாய்மொழியில் பேசுவதை குறைத்து வருவது கவலை அளிக்கிறது என்று அவர் கூறினார் குழந்தைகளுக்கு ஆரம்ப கல்வி தாய் தாய்மொழியிலேயே அளிக்கப்பட வேண்டும் என்றும் அவர் அப்போது கூறினார்